ஸோ செவன் ஸ்டாண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஸோ ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கன்சரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் லெவன் ஓகேங்களா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டக்ட்டி பர்பண்டிகுலர் பை செக்டார் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஆங்கிள் பை செக்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் பை செக்டர் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட் மாடல் தான் பர்பண்டிகுலர் பை செக்டார் ஸோ பர்பண்டிகுலர் மீன்ஸ் என்ன நைன்டி டிகிரி ஓகேங்களா ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ லைன் செக்மெண்ட் இக்குவ ஆல் சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பை செக்டராக பர் பர்டிகுலராக பை செக்டார் டூ செக்டார்னா பார்ட்ஸ் ஸோ டூ பார்ட்ஸாக ஜஸ்ட் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ சிக்ஸ் சென்டிமீட்டர்னா டூ பார்ட்ஸ்னா த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரப்ட்டேராம் ஸோ ரஃப்டேகிராம் ஒன்றுமே இல்லை அந்த ஏபீவ்வெலாம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டென்மீமீட் இருக்காங்களா ஸோ சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு ரஃபாக என்ன பண்ணுங்க ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள் ஸோ அதில் ஸோ ஏரா மார்க் போட்டுங்க ஸோ அதில் ரெண்டு பாயிண்ட் வச்சுங்க ஸோ அந்த பாயிண்ட் இஸ் கால் ஏ ஸோ ஆனால் பாயிண்ட் இஸ் கால் பி ஸோ அது லெங்க் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் செமர் ரைட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இன்னொன்று அண்டர்ஸ்ட் இது ரஃப் டேக்ராம் தான் ஸோ எக்ஸாக்டாக மெஷேஜ் தேவையில்லை சும்மா ரஃபாக ஒரு டைக்ராம் போட்டால் போதும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேட் டேக்ராம் ஸோ ஃபே டேக்ராம் என்ன பண்ணால் ஸோ ஏபிஇக்குல என்ன கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் சென்டிமீட்டருங்களா ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா சிக்ஸ் என்ன என்ன ஒரு டூ சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கூட என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லையும் பாருங்கள் ஜீரோலேயும் அந்த சிக்ஸ்லேயும் ஒரு டாட் வைக்கிறோம் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஜீரோலையும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து அந்த சிக்ஸ் வரைக்கும் ஒரு டாட் டிப்பியாக நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஸோ லைனை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ டாட் வச்சாச்சு ஜீரோ டூ சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி ஸோ சிக்ஸ் சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேங்க ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டில் இங்கே பார்த்துங்க ஸோ இந்த பாயிண்ட்டு ஜீரோக்கு டாட்டு அண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் கொடுங்க இப்போ சிக்ஸில் ஒரு டாட் வச்சுங்க வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேல வச்சு ஒரு லைன் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஏரோ மார்க் ஏரோ மார்க் போடுங்க இந்த பாயிண்ட் இஸ் கால் டே அனதர் பாயிண்ட் இஸ் கால் பி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதில் வந்து டூ சென்டிமீட்டரை ரிடியூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபைல் இல்லை ஒன் சென்டிமீட்டர் ரிட்யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டூ சென்டிமீட்டர் ரிட்யூஸ் பண்ணால் ஒரு கரெக்டாக ஒன்று நிற்கிறேன் ஸோ இப்போ சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்போ டூ ரெடி ரிடியூஸ் பண்ணால் ஃபோர் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ டூ சென்டிமீட்டர் ரிடியூஸ் பண்ணால் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஆர் கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ காம்பஸில் ஃபோர் சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் இதை பாருங்கள் காம்பஸில் ஃபோர் சென்டிமீட்டர் ஓகேங்களா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏன்ற பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு இதை பாருங்கள் ஸோ அப்ளோ ஒரு ஆர்க்கு அப்படியே இங்கே பாருங்கள் டவுன்லோ ஒரு ஆர்க்கு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஓவர் ட்ரா பண்ணாதீங்க ஒரு சிங்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா அகெயின் பாருங்கள் பீல ப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ பீல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பாருங்கள் அப்பளோ ஒரு ஆர்க்கு ஸோ டவுன்லோர் ஆர்க் ஓகேங்களா ஸோ ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்னன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் இருப்பதுங்களா ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் கட்டான பாயிண்ட் இருக்காங்களா ஸோ இதான் சி மீ இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ இந்த ஆர்க்கு என்ன வந்து டி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சி யும் டியும் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சியும் டியும் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு வேறு மார்க் போட்டுங்க ஓகேங்களா ஸோ இங்கே சென்ட்ரல் என்ன சொன்னால் பர்பண்டிகலர் சொன்னால் பர்பண்டிகலர் சிம்பிள் என்பதுனா பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஸோ அதான் மீனிங் ஸோ இங்கே இப்படி சிம்பிள் போட்டால் நைன்டி டிகிரி நடத்தும் சென்ட்ரு பாயிண்ட் ஓ ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள் ஸோ கரெக்டாக பாருங்கள் சிக்ஸ்னால் த்ரீ த்ரீயாக டிவைடாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக த்ரீயில் வருதுங்களா சென்டர் லைன் அப்போது ஸோ இங்கே த்ரீ சென்டிமீட்டர் ஸோ இந்த ஏஓ இக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் ஓபி ஆல்சோ த்ரீ சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ ரைட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இந்த செம்ம ஸோ அதே மாதிரி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இது வரைக்கும் ஓகே ஸோ பர்பனில் லெவல் பை செட் ஆஃப் ஏபி வரைக்கும் ரைட் பண்ணிப்பீங்க நீங்கள் மெஷர்னு கொடுத்துருப்பாங்க மெஷரை கட் பண்ணிக்கோங்க ஏஓசி ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏஓசிங்க ஏ ஓசி எப்போவுமே எப்பவுமே நைன்டி டிகிரி தான் இருக்கும் ஸோ அப்போ ஏஓசி ஈக்குவல் டு நைன்டி டிகிரின்னு ரைட் பண்ணிக்கிங்க அப்புறம் மெஷர் தான் லெங்க் இருக்குது இல்லையா அடிச்சிருங்க இப்போ ஏஓ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு வாட்டுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஏஓ ஈக்குவல் டு என்ன ஆஃபாக டிவைட் ஆகும் பார்த்தீங்களா ஸோ த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் அண்டு ஓபி ஆல்சோ ஈக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் ஸோ இதை ரைட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ கன்சேஷன் வந்து இதை சேஞ்சஸ் பண்ணிங்க ஸோ இதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் சம்ஸும் இந்த பாருங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் பாருங்கள் எயிட் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அண்டு டென் பாயிண்ட் ஃபோர் அண்டு ஃபைவ் சாரி ஃபிஃப்டி எயிட் மில்லிமீட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் அதே சேம் கான்செப்ட் தான்